ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாமணி. ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செய்தி நம்பர் ஒன்று, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய இண்டெக்ஸு கடந்த வாரத்தில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ற பார்க்க போகிறோம். 11 அக்டோபர்லேருந்து 14 அக்டோபர், இந்த 4 நாள் கேப்பில். 15 அக்டோபர் 2021 மார்க்கெட் ஹாலிடே, ஸோ மார்க்கெட் அன்றைக்கி ஒர்க் ஆகலை. சிபிஎஸ்சி சென்செக்ஸ் ஆனது கடந்த 4 நாளில் 1316 பாயிண்ட் அதிகரித்து 61305 பாயிண்டில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50 பார்க்குறப்போ கடந்த 4 நாளில் 461 பாயிண்ட் அதிகரித்து 18338 பாயிண்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ ரெண்டு பெரிய இண்டெக்ஸும் ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ பார்க்குறப்போ மார்க்கெட் ரொம்பவே உச்சத்தில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. வரும் நாட்களில் பார்ப்போம் இதே மாதிரி கண்டினியூ ஆகுதா, இல்லை மார்க்கெட் வந்து சரிவை நோக்கி நகருதா அப்படின்றத பார்க்கலாம். செய்தி நம்பர் 2, ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் ஆனது பிஸ்னஸ் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மினிமம் 10,000 மேக்ஸிமம் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. உங்கள்கிட்ட ஃபோன் இருந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அதில் போய் ஹச்ஐ ஹாய்ன்னு டைப் பண்ணி 9019702184 மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா ரிப்ளை மெசேஜ் உங்களுக்கு வரும். ஸோ தகவல் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் பேர், ஃபோன் நம்பர், பேன் கார்டு, சப்போஸ் நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை புது பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத டீட்டெயில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள்தே டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் கிரெடிட் ஸ்கோர் என்ன மாதிரி இருக்குது, உங்கள் ஃபினான்ஷியல் ஹெல்த் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் இதற்கு முன்னாடி கடன் எதுவும் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு லோன் அப்ரூவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற முடிவெடுப்பாங்க. இன்கேஸ் அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா 24 மணி நேரத்தில் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதற்கேற்ற மாதிரி வட்டி எவ்வளோ வச்சுருக்காங்கன்றதை இஎம்ஐ கணக்கிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்கேஸ் பிஸ்னஸ் லோன் தேவைப்பட்டுச்சுன்னா இவங்களை அப்ரோச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். செய்தி நம்பர் 3, எஞ்சு மியூச்சுவல் ஃபண்டு ஹவுஸ் ஆனது ரீசெண்டாக என்எஃப்ஓவில் ஒரு ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபண்டு நேம் என்னென்னா என்ஜே பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு தான். ஸோ இது வந்து ஒரு ஹைப்ரிட் கேட்டகரியில் வரக்கூடிய ஃபண்டு. மொத்தமாக மக்கள்கிட்டருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை ஈக்குவிட்டி ப்ளஸ் டெப்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் முதலீடு பண்ணுவாங்க. மார்க்கெட் கண்டிஷன்ஸ் என்ன மாதிரி ஏற்றம் இறக்கம் இருக்கோ அதை கேட்ட மாதிரி போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணிக்குவாங்க. இந்த ஃபண்டு என்எஃப்ஓவில் எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா 8 அக்டோபர் 2021 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா 22 அக்டோபர் 2021 க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த என்ஜே மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் ஆனது என்ஜே வெல்த் அப்படின்ற ஒரு நேமில் மியூச்சுவல் ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட்டரில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்ருக்காங்க. ஸோ மேலும் இந்த ஃபண்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா www.njmutualfund.com அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போய் உங்கள் தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்தது நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம், ஒரு கம்பெனியோட பங்கை பற்றி தான். கம்பெனி என்னென்னா டாடா மோட்டார்ஸ். 16 அக்டோபர் 2020 பார்க்குறப்போ ஒரு கம்பெனியோட ப்ரைஸ் ஆனது 127.75 ரூபா அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அதுவே 14 அக்டோபர் 2021 பார்க்குறப்போ ஒரு கம்பெனி ஷேர் ஆனது 496 ரூபா அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருக்கு. இந்த இடைப்பட்ட ஒரு வருஷத்தில் ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஆனது 368 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த டாடா மோட்டார்ஸோட மெயின் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் வீலர் மேனுஃபேக்சர் தான். உங்களுக்கு டாடா இண்டிகோ தெரியும், டாடா இண்டிகா தெரியும். ஸோ அந்த மாதிரி கார் வந்து இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சந்தை மதிப்பு 177,000 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி இருக்குது. வரும் நாட்களில் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கம்பெனி ஸ்டாக்ஸ்லாம் லாங் டேர்ம் வாங்கி நீங்கள் முதலீடு பண்ணுங்கள், ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். கார் மேனுஃபேக்சரிங்கில் இன்னொரு அடுத்த ஸ்டெப் முன்னேறி இவி அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் வந்து உற்பத்தி பண்ண போகிறாங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், லோ வேல்யூவாக இருக்குது, இந்த டைமில் வாங்குகிற மாதிரி தான் நீங்கள் வாங்கி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த செய்தி ஃபிக்ஸட் டெபாசிட்டை பற்றி தான். ஒரு 5 NBFC கம்பெனியானவங்க ஃபிக்ஸட் டெபாசிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ட்ரிபிள்ஏ ரேட்டிங்கிறாங்க. ஸோ ட்ரிபிள்ஏ ரேட்டிங் அப்படின்றது நம்பகத்தன்மை அதிகமாக உள்ளது அர்த்தம். ஸோ மொத்தமாக உங்கள்கிட்ட இருந்து எதாவது கடன் வாங்கியிருக்காங்கன்னா வட்டி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ முதிர்வுகாலம் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கியிருக்கக்கூடிய பணம் அதுக்கு வட்டி எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணி பணத்தை திரும்பி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய வட்டி வீதமானது 6.5% அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, அந்த 5 NBFC எது அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸு, ஐசிசி ஹோம் ஃபினான்ஸ், HDFC ஃபினான்ஸு, மகேந்திரா அண்டு சுந்தரம் ஃபினான்ஸு, இந்த 5 கம்பெனியும் FD ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. சப்போஸ் கன்சர்வேட்டிவ் முதலீட்டாளர் இருந்தீங்க, உங்களுக்கு FDயில் முதலீடு பண்ணும் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அடுத்த செய்தி, அது SBI மியூச்சுவல் ஃபண்டு ஹவுஸ் ஆனது செப்டம்பர் 2021 அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய ஓவரால் ஏஇஎம் ஆனது 600,000 கோடியானது அதிகரிச்சிருக்கு. ஸோ இவங்க தான் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் டாப் 1 பொசிஷனில் இருக்காங்க. இதற்கப்புறம் ஐசிஐசி, HDFC இருக்காங்க. ஸோ வரும் நாட்களில் இன்னமும் என்ன மாதிரி ஏஇஎம் சைஸு ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்டு ஓவரால் பார்த்திங்கன்னா 37,00,000 கோடி பணத்தை வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வளர்ச்சியானது நாளுக்கு நாள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் அதிகரிச்சிக்கிட்டு தான் இருக்குது.
ஸோ அடுத்த செய்தியாவது, நீங்கள் வாகன கடன் வந்து வாங்கணும், அதாவது வெஹிக்கிள் லோன் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, மகேந்திரா ஃபினான்ஸ் ஆனது ஸ்பெஷல் ஆஃபர் வாகன கடன் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுக்கக்கூடிய கடனுக்கு 7 வருஷம் டென்யூர் வச்சுருக்காங்க. இஎம்ஐ நீங்கள் 7 வருஷம் வரைக்கும் பே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய வாகன கடனுக்கு 50% ப்ராசஸிங் ஃபீல வே ஆஃப் பண்ணி கொடுக்குறாங்க. வட்டி விகிதமானது 7.35% இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் வெஹிக்கிள் கார் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா மகேந்திரா ஃபினான்ஸ் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராசஸ் ஈஸியாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் மேலே சொன்ன தகவலாம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு சேவிங் பற்றி ஏதாவது டவுட், ஏதாவது குறி, ஏதாவது கேள்வி கேட்குன்னா எங்களுக்கு இமெயில் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ நன்றி, வணக்கம்.